ஏ தேவி, என்ன அது இப்படி பொம்மலாட்டம் பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்குற? இங்க பாரு, சீதாலட்சுமி ராமசாமி காலேஜ்ல திருச்சியில இருந்து வந்து என்னன்னா சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க பாரு. நமக்கு ஆதார் அட்டையில எப்படி திருத்தம் பண்றது, ஓட்டுநர் உரிமை எப்படி வாங்குறது, அப்புறம் இதுல குடும்ப அட்டையில எப்படி விண்ணப்பம் பண்ணி வாங்குறது, நம்ம ஜாதி சான்றிதழ் எப்படி நம்ம வெளியில போமையே வீட்டுல இருந்தபடி வாங்குறது, அப்புறம் போன் பில் எப்படி கட்டுறது, டிக்கெட் எல்லாம் பஸ்ஸுக்கு ட்ரெயினுக்கு எல்லாம் எப்படி கட்டுறது, அதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. நீ இங்க உட்காந்து இப்படி பாத்துக்கிட்டு இருக்கியடி, இந்த விளையாட்டை போய் பாத்துக்கிட்டு வா வா. இந்த COVID-19 பத்தி எல்லாம் சொல்லிட்டு போனாங்க, உனக்கு நான் என்னன்னு சொல்றேன், அதை தெரிஞ்சுக்கிட்டு பத்திரமா இந்த கோவிட் எல்லாம் நம்ம வந்து கோவிட்ல இருந்து மக்களை காப்பாத்தணும். வா போலாம் வா. ஏ என்னடி இது, இப்படி சிவப்பு சப்பா முள்ளு முள்ளா இப்படி சுத்திக்கிட்டு கிடக்குது? அது தெரியாதா உனக்கு, இதுதான் கொரோனா வைரஸ். இந்த ரேடியோ திறந்தா, டிவிய பொட்டி திறந்தா, இந்த செல்போனை திறந்தா COVID-19 பாரு, அந்த வியாதி இந்த வைரஸாலதான் வருதான். இத வந்து மொத மொத December 31, 2019 2019 கண்டுபிடிச்சாங்களாம், அதுக்காக COVID-19 பேர் வச்சிருக்காங்களாம் ஐயா. இது என்னது, இது இப்படி பந்து விளையாடுது இந்த கோவிடு? இல்லம்மா அது பந்து இல்ல, பாரு நம்ம உருண்டை உலகம், உருண்டையா இருக்க நம்ம உலகத்தை தான், உலக மக்களை தான் அப்படி இந்த COVID-19 படாத பாடுபடுத்திட்டு இருக்குது. ஆமா, அந்த கோவிட் வந்துச்சுன்னு எப்படியா தான் கண்டுபிடிக்கிறது? பாரு, பொதுவா இந்த கொரோனா வைரஸ் வந்தா காய்ச்சல், சோர்வு, இருமல் இது மாதிரி எல்லாம் இருக்கும். இதோட சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா உடம்பு வலி, மூக்கு அடைச்சிக்கிறது, மூக்கு ஒழுவுறது, தொண்டை கரகரப்பு, வயிற்று போக்கு எல்லாம் வருமாத்தா அப்படின்னு அவங்க சொல்லிட்டு போறாங்க. இப்போ என்ன பண்றாங்களாம், இந்த மூக்கு ஒழுவுறது, கொமட்டல் தன்மை எல்லாம் இல்லாம வயிற்று போக்கு கூட வருதான் சாமி இந்த கொரோனா வைரஸால. இங்க பாரு, இந்த மனுஷனுங்களை எப்படி இந்த கொரோனா வைரஸ் துரத்துறத பாரு. 2 வருஷமா இந்த மக்கள் படுற பாடு எப்படி இருக்கு பாத்துக்க. ஆமா, இதுக்கு ஒரு வழியா இல்லையா இதுகிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு? நீ எது அவங்க எல்லாம் சொல்லி தரலையா? உனக்கு எங்கேயோ SRC ல இருந்து வந்தாங்கன்னு இதெல்லாம் சொன்னாங்கன்னு வாய்க்கிலேயே அளக்குறியே, அதை எப்படி நம்ம கட்டுப்படுத்துறதுன்னு அவங்க சொல்லலையாத்தா உனக்கு? ஏன் சொல்லாம போனாங்க, கொரோனா எப்படி வருது என்னன்னு சொன்னவங்க அதை எப்படி நம்ம பாதுகாக்கிறது அதுல இருந்து நமக்கு சொல்லாம போவாங்களா? இங்க பாரு, இந்த கொரோனா வைரஸ் படுற பாட, நம்ம மாஸ்க் போட்டுக்கிட்டோம்னா இந்த கொரோனா வைரஸால நம்மள ஒன்னும் பண்ண முடியாதாத்தா, அதுக்குதான் மாஸ்க போட்டுக்கோங்க, மாஸ்க போட்டுக்கோங்கன்னு நம்மள சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அததான் அவங்களும் அந்த SRC ல இருந்து வந்தவங்களும் எல்லாரும் மாஸ்க போட்டுக்கோங்க, உங்களுக்கு ஒன்னும் பண்ணாதுன்னு சொல்லிட்டு போறாங்க. மாஸ்க் மட்டும் போட்டா போதுமா, கொரோனா வரவே வராதாக்கா? பாரு, இங்க பாரு, இது மாதிரி நம்ம நல்லா கை கழுவணும். இந்த கொரோனாக்கு எப்படி கை கழுவுறதுன்னு டிவில சொல்லுவாங்க பாரு. நல்லா நம்ம நல்லா சோப்பு போட்டு நல்லா கை கழுவி, ஆனா சானிடைசர் சானிடைசருங்கிறாங்க பாரு, அதை போட்டுக்கிட்டா அங்க பாரு முழிக்கிறத முழிய பாரு கொரோனா. அந்த கொரோனாவெல்லாம் நம்ம ஒழிச்சு கட்டிக்கலாம். அப்பப்ப நம்ம கையில அழுக்கு தெரியாட்டியும் பரவாயில்ல, சுத்தமா சோப்பு தண்ணி போட்டு நல்லா கை கழுவிக்கிட்டு இந்த மாஸ்கையும் கழட்டாம இருந்தா இந்த கொரோனாக்கிறது நம்ம தப்பிச்சு பண்ணலாமாயா? அது சரி, மாஸ்க போட்டுக்கிட்டு அப்ப எல்லாருமா ஒன்னாவே இருந்தா என்னமோ இடைவெளி இடைவெளிங்கிறாங்களே, அது என்ன அது? இங்க பாரு, அவன் இருமருது இடைவெளி இல்லாம இருந்து பக்கத்துல இருமுனா தும்முனா அடுத்த ஆளுக்கும் வந்துரும்ல, அதுக்குதான் 2 மீட்டர் இடைவெளி விட்டுதான் நிக்கிறாங்க, நிக்கணும் அப்படிங்கிறாங்க, அதுக்குதான் என்னமோ சமூக இடைவெளின்னு பேரா. இங்க பாரு, பாத்துக்க, தும்முனா அப்படியே அவனுக்கும் கொரோனா வந்துடும். ஆனா மாஸ்க போட்டுக்கிட்டு கைய கழுவிக்கிட்டு 2 மீட்டர் இடைவெளி விட்டு நம்ம இருந்தோம்னா இந்த கொரோனாவால நம்மள ஒன்னும் பண்ண முடியாது ஆத்தா. ஐயோ இது என்னது? அங்க பாரு, கொரோனா வந்தவங்க வராதவங்களை நம்ம தொட்டு பேசி கட்டி பிடிச்செல்லாம் பண்ணனா
கொரோனா வந்துடும், அதனால கை குலுக்கிறது, நம்ம பக்கத்துல போய் இருக்கிறது, அதெல்லாம் ஒண்ணும் பண்ணக்கூடாதாத்தா. இது என்ன சொல்லுது, எல்லாம் வீட்டுக்குள்ள எப்படி இருக்காங்க, இந்த கொரோனால வீட்டை சுத்தி சுத்தி முட்டுது. அதுக்குதான் அத்தா சொல்றாங்க, வீட்டை விட்டு வெளியில போவாதன்னு சொல்றாங்கல்ல, கொரோனா வீட்டுக்குள்ள வராது. நம்ம சுத்தமா உள்ளேயே வீட்டுக்குள்ளேயே இருந்தா கொரோனா நம்மள பாதிக்காது, அதுக்குதான் வீட்டை விட்டு வெளியில வராதிங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி போடு அப்படி போடு, அந்த அக்காவை பாரு, எப்படி கொரோனாவை போட்டு சாத்து சாத்தம் சாத்துது. எப்படி அந்த அக்கா ஆனா மாஸ்க் போடலையே, பாரு தப்பு பண்ணது பாரு. கரெக்டா கண்டுபிடிச்ச பத்தியா, கொரோனாவை நம்ம ஒழிக்கணும்னா மாஸ்கையும் போட்டுக்கணும், அதையும் நம்ம ஒழிச்சு கட்டணும். இது என்ன, இதுலயே எப்படி போட்டு குத்துறாக, இவக ஊசிய குத்துறாக. அது தெரியாத உனக்கு, இதுதான் தடுப்பூசிங்கிறாங்க. நம்ம தான் கேக்குறமே, முகாம் எல்லாம் போட்டு ஊசி எல்லாம் போட்டு தடுப்பூசி எல்லாம் என்னமோ கோவிஷீல்டுங்கிறாங்க, கோவேக்சின்ங்கிறாங்க, என்னென்னமோ ஒரு தடுப்பூசி சொல்றாங்க அத்தா. ரெண்டு தடவை போடணுமா அந்த தடுப்பூசிய? நம்ம போய் ஆதார் அட்டையை காமிச்சு இந்த தடுப்பூசி முகாம் போடும் பொழுது அங்க போய் போட்டுக்கிட்டா இந்த கொரோனா பாரு, மூச்சை விட்டு சாவறத பாரு, ஒன்னும் நம்மள பண்ண முடியாது. அதனால எல்லாரும் வேக்சின் போட்டுக்கணுமா அத்தா? அவங்க அப்படி சொல்லிட்டு போறாங்க, போடாதவங்க எல்லாம் போட சொல்லுங்க, ரெண்டு தடவை போடணும், தகுந்த இடைவெளி விட்டு நீங்க போடும் போதே உங்களுக்கு சொல்லுவாங்க, அதை கேட்டு எல்லாம் போட்டுக்கங்கன்னு சொல்லிட்டு போறாங்க அத்தா. இங்க பாரியா, இங்க பாரு, இந்த கோவிட் கொரோனா வைரஸ் படுற பாட்ட பாரியா, போட்டாங்கய்யா வேக்சின், நீங்க பாரு இது படுற பாடு, முழிக்கிற முழிய பாரு, ஒழிச்சு கட்டுங்கடா இந்த வைரஸ. ஆமா அத்தா, இந்த 2020ல அங்க பாரு நம்மளை எந்த வகையா துரத்து துரத்தி இருக்குன்னு. போடுறாங்க பாரு ஊசிய போட்டு 2021ல இந்த வைரஸ கூண்டோடு அழிச்சிடலாம்னு சொல்றாங்க. அதனால எல்லாரும் இந்த வேக்சினை போட்டுக்கணுமா, கோவேக்சினோ கோவிஷீல்டோ எது கிடைக்குதோ அந்த முகாம்ல போய் போட்டுக்கங்க. 2021ல கோவிடே வராம எல்லாம் சந்தோஷமா இருக்கணுமா மாத்தா அப்படின்னு எல்லாத்துக்கும் அவங்க நம்ம கிராமத்தை தத்து எடுத்திருக்காங்களாம். அதனால எல்லாத்துக்கும் வந்து நோட்டீஸை கொடுத்து இந்த கொரோனாவை எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிருக்காங்க அத்தா. இது என்னது, உலகத்தை இப்படி ரெண்டு பேரும் கையில தூக்கிட்டு. அது தெரியலையா உனக்கு, அவங்க தான் டாக்டருங்க. டாக்டருங்க கஷ்டப்பட்டு நமக்கெல்லாம் கொரோனா வராம இருந்து இந்த உலகத்தை பாதுகாக்கிறாங்க பாரு, அவங்களதான் இப்படி காமிக்கிறாங்க. உலகத்தையே தன் கையால பாதுகாத்து மக்களுக்கு எல்லாம் இந்த தடுப்பூசி போட்டு எல்லாத்தையும் பாதுகாக்கிறாங்க பாரு. ஆமாப்பா, அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நம்ம தேங்க் பண்ணணும், எல்லாத்துக்கும் நன்றி நன்றி சொல்லி. இவங்க சொன்ன மாதிரி நம்ம எப்பயும் மாஸ்க கழட்டாம சமூக இடைவெளி விட்டு இருந்துட்டு கையை நல்லா கழுவி அதுக்கப்புறம் நம்ம இந்த தடுப்பூசியும் போட்டுக்கிட்டு சத்தான ஆகாரமும் சாப்பிட்டுக்கிட்டு நல்லா இருக்குமக்கா. செத்த நேரம் வந்து இந்த பொம்மலாட்டம் பாரு, வா நல்லா பண்றாங்க. நம்ம அந்த சீதாலட்சுமி ராமசாமி காலேஜ்ல இருந்து வந்து நமக்கு இவ்வளவு நல்லதெல்லாம் பண்ணிட்டு போயிருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரு வணக்கம் போட சொன்னா பொம்மலாட்டத்தை அக்கா போடுவாங்க, வாக்கா. சரி வா தேவி, அவங்களுக்கும் நம்ம வணக்கம் சொல்லி அனுப்பி வைக்கலாம் வா. சீதாலட்சுமி ராமசாமி காலேஜ்ல இருந்து வந்து எங்களுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்றீங்க, நிறைய எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க. உங்களுக்காக பொம்மலாட்டம் சார்பாக நாங்க வணக்கம் சொல்லிக்கிறோம், வணக்கம் வணக்கம். கோவிட பத்தி அவேர்னஸ் பண்ணதுக்கு எங்களுக்கு நன்றி நன்றி.